kafayım diye bakke ya. Tasya da şarate hepadu. Şirasa darayam yaham. பஞ்சாச்சாரிய பராசரர் என்பதாக சுவாமி ராமானுஜருடைய திருநாமம் விளங்குகிறது. ஐந்து ஆச்சாரியர்களுடைய திருவடிவாரத்தில் இருந்து கொண்டு அற்புதமான ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய அடிப்படையான அர்த்த விசேஷங்களை எல்லாம் பலவந்தார் அருட்சியில உன்னதமான அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் தான் பெற்றார். முதலில் அவருக்கு காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய நியமனத்தின் பேரில் மகாபூர்ணம் சமாஸ்ரயே என்று அருளாளன் அருளி செய்த ஆறு வார்த்தைகளில் திருக்கச்சிவந்திகள் மூலமாக அருளி செய்தான் அல்லவா, அந்த ஆறு வார்த்தைகளில் ஆறாவது வார்த்தையாக நீர் பெரிய நம்பியை ஆச்சாரியராக கைக்கொள்வது என்பதனாலே பெரிய நம்பிகள் ஆச்சாரியராக விளங்கினார். அதன் பின்னர் அந்த பெரிய நம்பிகளுடைய திவ்ய நியமனத்தின் பேரில் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் பட்டலில் ரகசியார்த்தங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் பெற்றார். திருக்கோஷ்டியூர் நம்பி என்னும் அந்த உத்தமோத்தமரான மகாத்மா இல்லை என்றால் பகவத் ராமானுஜருக்கு எம்பெருமானார் என்னும் ஆச்சரியமான ஒரு திருநாமம் ஏற்பட்டிருக்கும். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் வைபவம் இன்னும் முற்று பெற்று விடவில்லை. ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய அதிசயமான ஒரு பக்தி பாவத்தை நாம் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சரித்திரத்தில் மீண்டும் பார்க்கப் போகிறோம். அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் நியமனத்தின் பேரில் திருமாலை ஆண்டாரிடத்தில் சுவாமி பகவத் விஷயம் ஆளவந்தார் திருவாயுமணி பாசுரங்களுக்கு அருளி செய்ததான அர்த்த விசேஷங்கள் எல்லாம் தான் பெற்றார். அதைத் தொடர்ந்து திருவரங்கப் பெருமாள் அரையர் திலத்திலும் சுவாமி ராமானுஜர் விசேஷமாக இந்த திவ்ய பிரபந்தங்களினுடைய நுட்பங்களை எல்லாம் பயின்றார். அதுவும் எப்படி, ராமானுஜரோ ஒரு உயர்ந்த சன்னியாசி, மற்றவர்களோ கிரகஸ்தாசிரமம் எனப்படக்கூடிய இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆனாலும் அவர்கள் ஆச்சாரியர்கள் என்பதனாலே சுவாமி ராமானுஜர் திருவரங்கப் பெருமாள் அரையருக்கு அவருடைய திருமேனிக்கு பாங்காக மஞ்சள் தேய்த்து கொடுத்து கூட கைங்கரியத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் குரு பரம்பரையின் வாயிலாக அறிகிறோம். என்றால் எத்தகைய உயர்வையான அந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவம் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், இக்காலத்தில் குரு கண்டிப்பாக இருப்பதும் தவறு என்கிறார்கள், சிஷ்யர்கள் சற்றே விளையாட்டுத்தனமாக இருப்பதும் தவறு என்கிறார்கள். சிஷ்யர்களுக்கோ குருவினிடத்தில் பக்தி இல்லை, குருவுக்கோ சிஷ்யர்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும் என்னும் நிர்பந்தம் இல்லை. இப்படியாக நம்முடையதான கல்வி தகுதியானது மாறுபட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அங்கே ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ராமானுஜருடைய வாழ்க்கையை நாம் பயந்து வரக்கூடியதான கலவிசேகத்தில் பார்த்தோமேனால் ஒவ்வொரு ஆச்சாரியர் திறத்திலும் ராமானுஜர் இருந்த இருப்பு, அதே போன்று அந்த ஆச்சாரியர்கள் சுவாமி ராமானுஜரை கொண்டாடியதான திறமை முதலியவற்றை நாம் மறுபடியும் நினைந்து விக்குசென்று கரைய வேண்டும். அதன் பின்னர் தான் பெரிய திருமலை நம்பிகள் திறத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்துடைய வைசிஷ்டியங்கள் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜம் என்பதாக சுவாமி திரைவதற்கு 18 முறை 18 அர்த்த விசேஷங்களை அறிந்தார் என்பதை பார்க்கப் போகிறோம். இதன் நடுவில் சுவாமி ராமானுஜருடைய அரும்பெருமைகளை எல்லாம் நாம் பார்த்து வரக்கூடிய காலத்தில் அவர் எவர்கள் திறத்தில் சீடராக இருந்து தான் இந்த சம்பிரதாய அர்த்தத்தை அறிந்து வந்தார் என்பதை பார்க்கக்கூடிய அதே சமயத்தில் சுவாமி ராமானுஜருடைய இரண்டு அரும்பெரும் சிஷ்யர்களுடைய பிரபாவத்தை நாம் இன்றைய தினம் முதற்கொண்டு பார்க்கப் போகிறோம். ராமானுஜர் துறவரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திருநன் நாளில் அவருக்கு இரண்டு சிஷ்யர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை கை கொண்டுதான் ஒருவரை தண்டமாக மற்றொருத்தரை பவித்திரமாக, அதாவது ஆச்சார சீலர்களான பெரியோர்கள் சத்காரியங்களை செய்யக்கூடிய கால விசேஷத்தில் தங்கள் கைகளில் பவித்திரத்துடன் தான் எப்போதும் இருப்பார்கள். அதனால் திருதண்டம் எனப்படக்கூடிய சன்னியாசிகளுக்கு மிக முக்கிய லட்சமான அந்த திருதண்டத்தையும் அவர்கள் விடக்கூடாது, தங்கள் திருக்கையில் சாற்றி இருக்கக்கூடிய பவித்திரத்தையும் விடக்கூடாது. அந்த ஸ்தானத்தில் திருதண்டத்தினுடைய ஸ்தானத்திலும் பவித்திரத்தினுடைய ஸ்தானத்திலும் இரண்டு அரும்பெரும் சிஷ்யர்கள் சுவாமி ராமானுஜருக்கு வந்து வாய்த்தார்கள் என்றால் ராமானுஜர் அவர்களை விட்டு ஒரு கணமும் தெரியாமல் இருந்தார் என்றால் இது ராமானுஜருடைய வைபவமா அல்லது அவர்கள் சிஷ்யர்களுடைய வைபவமா என்று நாம் எண்ணி பார்க்கும் அளவிற்கு இரண்டுமே மிகச்சிறப்பு வாய்ந்ததான ஒரு தொடர்பை நமக்கு விளக்குகின்றன. நாம் இன்றைய தினத்தில் இப்பொழுது உபன்யாசத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த திவ்ய திருத்தலத்திற்கு புராணங்களில் புருஷமங்கலம் என்பதாக பெயர். அதன் பின்னர் பின்னாளில் இந்த க்ஷேத்திரம் மருவி இப்பொழுது நசரப்பேட்டை என்று அழைக்கப்படுகின்றது. உண்மையில் மேல் அகரம் என்பதாக பெயர், புருஷமங்கலம் என்பது புராணங்களில் பெயர். பின்னாளில்
இங்கே ஒரு மகான் அவதாரம் செய்தார். அந்த மகானுக்கு தாசரதி என்பதாக பெயர். எப்படி ராகவனாம் ஸ்ரீராமன் ரகுகுலத்தில் பிறந்து தசரதாத்மஜனாக தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்ததால் அவனுக்கு தாசரதி என்ற பெயர் உண்டாயிற்றோ, அதே போன்று ஒரு மகாத்மா ராமனைப் போல லக்ஷ்மணனைப் போல பரதனைப் போல பண்பிலும் சீலத்திலும் குணத்திலும் எல்லாவிதத்திலும் சிறந்தவராக ஒரு மகாத்மா இங்கே பிறந்தான். அப்படி அந்த மகாத்மா பிறந்த தினம் முதற்கொண்டு இந்த க்ஷேத்திரம் தாசரதிப்பேட்டை தாசரதிப்பேட்டை என்று நம்முடையதான கவனக்குறைவினாலே நமக்கு ஒளி ஒளியில் இருக்கக்கூடியதான அலட்சியத்தினாலே எப்படி உச்சரிப்பது என்பதை தெரியாமல் காலக்கிரமத்தில் மருவி மருவி தாசரதிப்பேட்டை என்பது நசரப்பேட்டை என்பதாக மாறிவிட்டது. அந்த நசரப்பேட்டையில் தான் பச்சை வாரண பெருமாள் என்னும் எம்பெருமானுடைய திருக்கோவிலில் இருந்து கொண்டு பகவத் ராமானுஜருடைய இரண்டு அரும்பெரும் சிஷ்யர்களில் முதலில் யார் வந்து சுவாமி ராமானுஜரை அடைந்தாரோ, அப்படி முதலில் அடைந்ததினால் முதலில் ராமானுஜர் திருவடியை அவர் அடைந்ததினாலே அவருக்கு என்ன திருநாமம் ஏற்பட்டதோ அந்த மகாத்மாவுடைய சரித்திரத்தை அவருடைய அவதார திருத்தலத்தில் பார்க்கப் போகிறோம். இந்த இடம் நமக்கு மிகவும் பரிச்சயமானதுதான். அதாவது ராமானுஜருக்கு அருளாளப் பெருமாளுடைய அனுகிரகத்தை எல்லாம் அப்படியே பெற்றுத்தந்த வள்ளலாக திகழக்கூடிய திருக்கச்சி அம்மிகள் அவதார க்ஷேத்திரமாம் பூவிருந்த வள்ளி. அந்த பூவிருந்த வள்ளியிலிருந்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த பூவிருந்த வள்ளியிலிருந்து சற்றே நாம் முன்னேறி வந்தோமையினால் நசரப்பேட்டை தாசரதிப்பேட்டை என்னும் இந்த திவ்ய திருத்தலத்தை அடையலாம். இது சுவாமி ராமானுஜருடைய மருமகனாராகவும் அவரிடத்தில் வந்து சேர்ந்த முதல் சிஷ்யராகவும் திகழும் தாசரதி என்னும் முதலையாண்டான் என்னும் மகாத்மாவினுடைய அவதார திருத்தலமாய் திகழ்கிறது. சென்னைக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது. அமைதியான சூழலும் அற்புதமான ஒரு சன்னிவேசம், ஆச்சரியகரமான ஒரு திருக்கோவிலை நாம் இங்கே சேவிக்கிறோம். இங்குள்ள எம்பெருமானுக்கு பச்சை வாரண பெருமாள் என்பதாக திருநாமம். பச்சை வாரண பெருமாள் என்றால் என்ன பொருள்? வாரணம் என்பதற்கு யானை என்பதாக பொருள். பச்சை என்றால் முன்பு பச்சை நிறத்தில் ஒரு யானை. சுவாமி வெள்ளை யானை கூட புராணங்களில் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பச்சையாக ஒரு யானையை பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை என்றால் அப்படி ஒரு யானையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த திருத்தலத்திற்கு வந்து எம்பெருமானை செய்யுங்கள். ஹரிதவாரண பெருமாள் பச்சை வாரண பெருமாள் என்பதாகத்தான் இப்பெருமானுக்கு திருநாமம். இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவி திரழ அபயஹஸ்தத்துடன் தன்னை நாடி வரக்கூடியதான பக்தர்களை அன்புடன் அழைக்கக்கூடிய ஆஹ்வான முத்திரையுடன் மூலவராக அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு திருவடியை மடித்துக் கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதே போன்று நின்ற திருக்கோலத்தில் உற்சவமூர்த்தி எழில் கொஞ்சக்கூடிய ஆச்சரியமான திருவேணி, அப்படியே அழகெல்லாம் ஒருங்கே திறந்திருக்கக்கூடிய அழகு வாய்ந்ததான ஒரு திவ்ய திருமேனியாக உற்சவர் திருமேனி நின்ற கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கின்றான். இந்த திருத்தலத்தின் வரலாற்றை சற்றே பார்த்துவிட்டு முதலியாண்டான் என்னும் அந்த தாசரதி என்னும் மகாத்மாவுடைய அரும்பெருமைகளை எல்லாம் நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு கால விசேஷத்தில் தர்மபுத்திரர் கௌரவ பாண்டவ யுத்தம் முடிந்த பிறகு மனதில் பலவிதமான வருத்தங்களுக்கு ஆளானார். ஐயோ கொன்றேன் பல் உயிர்களை, குறிக்கோள் ஒன்று இல்லாமையால் என்னும்படியாக எத்தனை ஜீவஹிம்சை செய்திருப்பேன், 18 அக்ஷௌகினி சைன்யங்களும் என் பொருட்டன்றோ மாய்ந்தன, பாண்டவர்களாகிய நாங்கள் ஐவரை தவிர்த்து மற்ற எவரும் உயிர் பிழைக்கவில்லையே, இப்படி ரத்தம் தோய்ந்து இரத்த வாடை மாமிச வாடை வீசக்கூடிய இந்த சிம்மாசனத்தில் என்னால் எப்படி அமர்ந்திருக்க முடியும், அதுவும் அஸ்வத்தாமா ஹதகா என்பதாக நான் பொய் சொல்லி என் குருநாதனை கொன்றுவிட்டேனே என்றெல்லாம் தர்மபுத்திர மனதுக்குள்ளே பலவிதமான துன்பங்களை எல்லாம் அடைந்தார். அந்த துன்பங்கள் நீக்குவதற்காக பகவான் கிருஷ்ணன் உடனிருந்து அவருக்கு பல யாகங்களை எல்லாம் செய்து வைத்தான். மனதில் அமைதி உண்டாவதற்காக உயர்ந்த பல யாகங்கள் கிருஷ்ணனாலேயே நிகழ்த்தப்பட்டன. தர்மபுத்திரை வைத்துக் கொண்டு அப்படி ஒரு சமயத்தில் தர்மபுத்திரர் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது புருஷமங்கலம் என்னும் இந்த திவ்ய க்ஷேத்திரத்திற்கு வந்து இங்கே ஒரு யாகத்தை செய்யும்படியாக கண்ணன் பணித்தானாம். அதன்படி பாண்டவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இங்கு பகவானை யஜ்ஞ புருஷனான யஜ்ஞோ வை விஷ்ணு விஷ்ணு வை யஜ்ஞா என்ற வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த யஜ்ஞ புருஷனான எம்பெருமானை இவர்கள் ஆராதிக்க அந்த ஆராதனையின் நடுவே
யாகத்தின் நடுவே ஒரு பச்சை வாரணமாக பெருமாள் காட்சியளித்து தர்மபுத்திரருக்கு மன அமைதி அளித்தார் என்பது இந்த திருத்தலத்தின் வரலாறு. அப்படி பச்சை வாரண பெருமானுடைய திருநாமத்தை தான் திருக்கச்சி நம்பிகளுடைய திருத்தகப்பனார் ஹரிதவாரண பிரத்யர் என்னும் திருநாமத்துடன் விளங்கினார். இந்த திருநாமத்தை உடைய மகாத்மாவான அவருக்கு கண்கள் இழந்த பொழுது, அவர் கண்கள் இழந்த பொழுது கச்சிதனில் கண்டெடுக்கும் பெருமானாக எம்பெருமான் கண் அளித்திருக்கிறான் என்பதைத்தான் சுவாமி குலத்தாழ்வார் தன்னுடையதான பஞ்சஸ்தவங்களில் இந்த சரித்திரத்தையும் எடுத்து காண்பிக்கிறார். அப்படி புருஷமங்கலம் என்ற புராணங்களில் பிரசித்தி வாய்ந்ததாகவும் பிற்காலத்தில் தாசரதிப்பேட்டை என்று புகழத்தக்கதாகவும் அதன் பின்னர் மேல் அகரம் என்னும் அக்ரஹாரத்தின் பெருமை விளக்குவதாகவும் தற்காலத்தில் நசவப்பேட்டை என்று மருவி வழங்கக்கூடிய இந்த புருஷமங்கல கஷேத்திரத்தில் முதலியாண்டான் என்னும் சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யர், முதல் சிஷ்யர், முதன்மையான சிஷ்யர் ராமானுஜருக்கு திருதண்டத்தினுடைய ஸ்தானத்தில் விளங்கக்கூடிய மகனியராகவும் அதே சமயத்தில் ராமானுஜருடைய வேத சம்பந்தத்தை பெற்றவராகவும் ஆம் சுவாமி ராமானுஜருடைய மருமகனாக திகழக்கூடிய தாசரதி என்னும் அந்த முதலியாண்டான் அவதார திருமாளிகையில் திருக்கோவிலில் பச்சை வாரண பெருமாள் சன்னிதானத்தில் முதலியாண்டான் திருவடிவாரத்தில் சுவாமி ராமானுஜ வைபவத்தில் அந்த மகாத்மாக்களுடைய பிரதிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம்.